அந்த அடிப்படையில் சகோதரர்களே, இன்றைய சமுதாயத்திலே பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற அந்த லிஸ்டிலே முதலாக இருக்கக்கூடியவர்கள் விதவைகள். சகோதரர்களே, விதவைகள் என்கின்ற இந்த தரத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய சமுதாயத்திலே கூடுதலாக இருக்கிறார்கள். இஸ்லாமிய சமுதாயத்திலே கூடுதலாக விதவைகள் என்ற பட்டியல், ஒரு சாதாரண ஒரு பிரதேசத்தை எடுத்துக்கொண்டாலே 500,000 பேர் என்ற அளவுக்கு விதவைகள் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு விதவைகளுடைய அதிகரிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மதங்கள் போன்றல்லாமல் தலாக்கை இஸ்லாம் அனுமதிக்கிறது. சுதந்திரமான முறையில் விவாகரத்தை இஸ்லாம் அனுமதிக்கிறது. மற்ற மதங்கள் போட்ட ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற சிந்தனை போன்றும், அதாவது கல்லானாலும் கடவன் புல்லானாலும் புருஷன் என்கின்ற சிந்தனை போன்றும் இஸ்லாமிய மதம் வைக்கவில்லை. விரும்பி சேர்கின்ற நீங்கள் விருப்பம் இல்லை, வாழ முடியாது என்ற முடிவுக்கு வந்து விட்டால் பிரிந்து கொள்ளுங்கள் என்பதுதான், பிரிந்து விடுங்கள், உங்களால் வாழ முடியாது என்பது விட்டால் பிரிவதுதான் மிகச்சிறந்த வழி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல் எங்களுக்கு சொல்கிறது. இருவரும் சேர்ந்து வாழ நினைக்கிறார்கள், முடியவில்லை. எப்படியாவது நீங்கள் சேர்ந்து தான் வாழ வேண்டும் என்று சட்டம் போட்டால் சாதாரணமாக கொலைகள் அதிகரிக்கும். வீட்டிலே களத்தை நெசுக்கி கொண்டு விட்டு எந்த ஒரு அடையாளம் இல்லாமல் ஆக்கி விடுவார், சாதாரண மரணம் என்று கருத வேண்டி வரும். இது போன்ற நிலைமைகள் எல்லாம் வரும். இவனால் பிரிய முடியாது, இவளை பிரிய முடியாது, கோர்ட்டுக்கு போட்டால் 6 வருடம் 7 வருடம் இழுக்கும் என்ற நிலை இருந்தால் அதை விட ஒரு நிமிஷத்திலேயே வேலையை க்ளோஸ் பண்ணி விடுற நிலைமைக்கு வரும். அல்லது இவளை விட்டு விட்டு வெளிநாடு போய் விடுவோம், தலாக்கு விவாகரத்துன்றது கிடையாது வெளிநாடு போய் விடுவோம் என்கின்ற பல காரணங்களுக்காக இஸ்லாம் என்ன செய்கிறது என்றால் விவாகரத்து என்ற வாசலை அப்படியே திறந்து வைத்திருக்கிறது. ஆனால் அதற்கு பல வழிமுறைகளை அழகான முறையில் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. வல்லாத்தி தகாபூன நுசூசஹுன்ன ஃபஐதுஹுன்ன, அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற எந்த பெண்களுடைய மாறுபாட்டை நீங்கள் அஞ்சுகிறீர்களோ அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். முதலாவதாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்வது அழகிய முறையில் உபதேசம் செய்யுங்கள். அழகிய முறையில் உபதேசம் செய்தும் அவர்கள் கேட்காது விட்டால் அவர்களை படுக்கையிலிருந்து ஒதுக்கி வையுங்கள், படுக்கையிலிருந்து அவர்களோடு ஒதுங்கி நடவுங்கள். ரசூல் அல்லாஹ் தஆலா திருமறையிலே வழிகாட்டுகிறார், சகோதரர்களே படுக்கையிலிருந்து ஒதுங்கியும் அவர்கள் இவ்வளவு காலம் நீங்க அவர்களை விட்டு படுக்காமல் அந்த பெண்ணோடு உறங்காமல் ஒதுங்கி இருந்து பிரிந்திருந்தும் கூட அவள் திருந்தவில்லை என்று சொன்னால் அவருக்கு அடியுங்கள், வதரிபு உண்ண அடியுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடியை பற்றி சொன்னார்கள், லர்பன் கைர முபர்ரா, காயம் ஏற்படுத்தாத அரை அடியாக இருக்க வேண்டும். அதே போன்று உங்கள் முகத்தை அல்லாஹ் கேவலமாக்குவானாக என்று சொல்ல வேண்டாம், லான் அல்லாஹு மன் தரபல் வஜ்ஹ, யார் முகத்துக்கு அறைகிறாரோ அவரை அல்லாஹ் தஆலா சபிப்பானாக என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் உட்பட மனைவி என்ன செய்ய வேண்டும், எச்சரித்து அடித்து அப்படியும் திருந்தாது விட்டால் 4வது கட்டமாக இஸ்லாம் சொல்லுகிறது, உங்களது குடும்பத்திலிருந்து ஒருவரையும் அவர்களது குடும்பத்திலிருந்து ஒருவரையும் வைத்து பிரச்சனையை பேசுங்கள். என்ன பிரச்சனை, செலவுக்கு தருகிறார்கள், சரி நாம எவ்வளவு செலவு 8,000, அவர் சொல்ற எனக்கு 8,000 தான் மாசம் தரலாம், எனக்கு வேற செலவு இல்லை, வேற என்ன ஷோர்டேஜ், 2,000, நான் 2,000 தரேன், நீங்க உடன்பாடு தானே, குடும்ப பிரச்சனைக்கு முடிஞ்சது, ஒரு ஆள் முன் வந்து பேசுக்குள்ள பிரச்சனை முடிஞ்சிடும். அதல்ல, இவர் வந்து மாசத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு வராரு, எனக்கு வந்து என்னது இதுல திருப்தி இல்லை, அப்ப அவரோட பேசுறே நீங்க மாசத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு வரீங்க, எனக்கு பொருளாதார பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை காரணம் சொல்றாரு, அதுக்குரிய தீர்வு வரும், ரெண்டு பேர் முன்னுக்கு வந்து பேசினா இந்த உடன்பாட்டோட்டு உடன்படுங்கள். உழவு முடியவில்லை என்றா தலாக் தான், இவ்வளவு உங்களுக்கு செய்ய முடியவில்லை என்றால் விவாகரத்து செய்யுங்கள். இஸ்லாம் சொல்லுகிறது விவாகரத்தை கூட இஸ்லாம் மனிதன் அவசரப்படுவான் என்கின்ற சிந்தனை போன்றே இஸ்லாம் என்ன செய்கிறது, அந்த விவாகரத்தை கொண்டு வந்து வைக்கிறது. எப்படி கொண்டு வந்து வைக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் பிரிந்து விட்டால், கணவன் மனைவி பிரிவதுதான் என்ற முடிவு வந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஸ்கினூஹுன்ன மின் ஹைது சகந்தும், நீங்கள் எங்கே வசிக்கிறீர்களோ அங்கே வசியுங்கள், அவர்களை வசிக்க வையுங்கள், நீங்கள் எங்கே வசிக்கிறீர்களோ அங்கேயே தலாக் பண்ணப்பட்டவனால் விவாகரத்து செய்த பின்னால் அந்த பெண்களை அங்கேயே வைத்து வாழ விடுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், ஊஜுதிக்கும், உங்களது வசதிக்கு ஏற்ப அவர்களை நீங்கள் வாழ வையுங்கள். வலா துதாரு உன்னலி துதையுக்கு அலைகின்ன, டிஸ்டர்ப் பண்ணி எப்படியாவது வெளியே போட்டும் என்ற மாதிரி நடக்க வேண்டாம். உதாரணமா பிரிஞ்சிருந்தா என்ன செய்வாங்க, மொத்த பாத்துக்கல மாட்டாங்க, ஒரு ரூம்ல தங்கியிருப்பாங்க, அந்த சைட்ல டிப்ஸ் ஸ்விட்ச் ஓபன் பண்ணி விடுறது, உதாரணத்துக்கு அப்படிலாம் நடந்திருக்குது, டிப்ஸ் ஸ்விட்ச் ஓபன் பண்ணி விடுறது, தண்ணி பில்ல கட்டாமிக்கிறது, என்னது தண்ணியில் இப்போ வரையில போற உம்மை வீட்டில் போயிரு, தண்ணியில் நானும் போகிறேன், உதாரணத்துக்கு இந்த மாதிரி காரணங்களை சொல்லி எப்படியா ஊட்ட விட்டு வெளியேற்ற வேண்டும் என்கின்ற சிந்தனை போன்று நடக்க வேண்டாம். வலா துதாரு உன்ன நீ துதையூ அலைகின்ன, அவர்களுக்கு டிஸ்டர்ப் நெருக்கடி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அது போன்ற தீமைகளில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இதுல என்ன விளங்குன்னா,
யாரெல்லாம் சீதனம் வாங்கி ஊட்டெடுத்து முடிச்சுக்கிறாங்களோ அவங்க தான் வெளியே போகணும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அஸ்கினு உன்ன மின் ஹயு சகந்து, நீங்க எங்க வாழ்றீங்களோ அங்க வாழ வைங்க. அவ உன்னே வாழ வச்சிருக்கிறா, டைம் முடிஞ்சா பேக கட்டின்னு போத்தான் இருக்குது, உங்களோட ஓடி நான் தேவையில்லாம சீதனை எடுத்ததுக்குள்ள குந்தினேன் என்று போத்தான் இருக்குது. ஆண்கள் வீடு கொடுத்து அவளை வைக்க வேண்டும் என்பதற்கு தான் ஒரு ஆதாரம். அஸ்கினு உன்ன மின் ஹயு சகந்து, எங்க நீங்க வசிக்கிறீங்களோ அங்க வசிக்க வைங்கன்னு அர்த்தம் என்ன, உனக்கு வெளியே போடலாம் அங்க வசிக்க வைங்கன்னு அர்த்தம். ஆனா சீதனம் வாங்கி ஊடெடுத்தவங்களுக்கு இது கிட்ட வரவே வராது. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வைன் குன்ன உலாத்தி ஹம்லின், இது வந்து விவாகரத்துடைய ஆரம்பம். இதெல்லாம் எங்க தலைப்பு விதவைகள், ஆனா இவைகளையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். வைன் குன்ன உலாத்தி ஹம்லின், அந்த பெண்கள் உங்களோடு நீங்கள் வீட்டிலே விவாகரத்து செய்துவிட்டு உங்களோடு வைத்திருக்கின்ற அந்த பெண்கள் கற்பவதிகளாக இருந்தால், வயிற்றிலே பிள்ளை உள்ளவர்களாக இருந்தால், அவர்களுக்கு செலவழிங்க. என்ன செலவினம், அந்த குழந்தை உருவாகிறதுக்குரிய செலவெல்லாம் இருக்குது, அந்த குழந்தையை கவனிக்க வேண்டிய செலவு, அதுகளை செய்யுங்க. ஹத்தா யதஅன ஹம்லஹுன், அவர்கள் அந்த கர்ப்பத்தை பிரசவிக்கின்ற வரைக்கும் செலவழியுங்க. ஃபைன் அர்தஅன லகும், அதற்கு பின்னால் அவர்கள் உங்களுக்கு பால் ஊட்டுவார்கள் என்று சொன்னால், அந்த பெண்கள் பால் ஊட்டுவார்கள் என்று சொன்னால், தலாக் பண்ணப்பட்ட பின்னாலே அது வந்து மாதாவிடாய் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் என்று சொன்னால், 3 மாதம் இத்தா காலம், அந்த 3 மாதம் அந்த வீட்டில் இருக்க வேண்டும். அதுபோன்று கர்ப்பவதியான பெண்ணாக இருந்தால் கர்ப்பத்தை தரிக்கின்ற வரைக்கும் அந்த வீட்டில் இருக்க வேண்டும். அவங்களுக்கு செலவழிக்கிற மாதிரி கர்ப்பவதிகள் 8 மாசம் ஆகினாலும் 8 மாதத்துக்கு என்ன செய்யணும், செலவழிக்க வேண்டும். செலவழித்து உள்ள கிடச்சிட்டு சொன்னால் அவள் போயிடலாம், உள்ள கிடச்சிட்டு இத்தா காலம் முடிஞ்சு அவர் போயிடலாம். இவர் கணவனும் அல்ல, இவன் மனைவியும் அல்ல, உள்ள கிடச்சிட்டு சொன்னான். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஃபைன் அர்லகும், அதுக்கு பின்னாலையும் உள்ளைக்காக வேண்டி உங்களுக்காக அவர்கள் பால் ஊட்டினால், அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, ஃபைன் அர்லகும், உங்களுக்காக அவர்கள் பால் ஊட்டினால், குழந்தை உங்களோட குழந்தைகளுக்காக அவர்கள் பால் ஊட்டினால், ஃபஆதுஹுன்ன உஜூரஹுன்ன, அவர்களுக்கு என்ன செய்து விடுங்கள், அதுக்குரிய செலவினங்களையும் கொடுத்து விடுங்கள். பால் ஊட்டுறாங்க தானே, அதுக்குரிய செலவினங்களையும் கொடுத்து விடுங்கள். வஅதமிரு பைனக்கும் பிமாரு, பேசி நல்ல முறையில் ஒரு முடிவுக்கு வாங்க ரெண்டு பேரும், என்ன மாதிரி அந்த செலவினங்களை பகிர்ந்து கொள்வதென்று நல்ல முறையில் முடிவுக்கு வாருங்கள். வைன் தஆசர்த்தும், உங்களுக்குள்ள அப்படி வாழ்ற அளவுக்கெல்லாம் சுமூகமான நிலையில் அவன் உங்களோட குழந்தைக்கு பால் ஊட்டிக்கண்டு அதே வீட்டில் இருந்துக்கண்டு விவாகரத்து அதெல்லாம் அந்த நிலைமை இல்லை என்று சொன்னால், ஃபஸத்துர்துஉ லஹு உஹ்ரா, அவருக்காக அந்த குழந்தைக்கு இன்னொரு பெண் பால் ஊட்டட்டும், அவருக்காக அந்த குழந்தைக்கு இன்னொரு பெண் பால் ஊட்டட்டும் என்று அல்லாஹ் தஆலா சூரத்து தலாக் 6வது வசனத்திலே சொல்கிறார். இந்த 3 மாத காலத்திற்குள் ஒரு பெண்மணி, மாதாவிடாய் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, 3 மாத காலத்திற்குள் பிரிஞ்சிருந்து, 1 மாசம் மனிதன் பிரிஞ்சிருப்பான், மறுபடியும் ஞாபகம் வரும், சும்மா அவசரப்பட்டு தலாக் பண்ணி அப்படின்னு பேருக்கு ஒரு ஞாபகம் வரும், அவருக்கும் நான் செஞ்ச தவறு ஞாபகம் வரும், இருவரும் சேர்ந்து கொள்ள விரும்பினால் 3 மாதத்துக்குள்ள சேர்ந்து கொண்டாங்கன்னு வைங்களேன், எந்த பிரச்சனையும் சேர்ந்து கொள்ளலாம், மறுபடி திருமணம்லாம் இல்லை. ஆனால் 3 மாதம் கழிச்சுட்டு சொன்னால் மறுபடி அக்கத்தினிக்கு அவனு நடந்துதான் என்ன செய்யணும், அவர்கள் சேர வேண்டும். அதே போன்று கர்ப்பவதியான ஒரு பெண்மணி 8 மாதம், 1வது மாதத்தில் தலாக் சொல்லிட்டாரு, 8 மாதம் வரைக்கும் வீட்டில் தான் நெறிப்பான், 9வது மாசம் அவர் என்ன நினைக்கிறாரு, புள்ள தரு, அதாவது பிரசவிப்பதுக்கு முன்னால் பேசாமல் சேர்ந்துருவோம், இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா அப்படி என்று சொல்லி நினைச்சு சேர்ந்துட்டான்னா அவருக்கு புதுசாக அக்கத்தினிக்காக தேவையில்லை, உள்ள கிடைத்து விட்டது என்று சொன்னால்தான் மறுபடி திருமணத்தில் சேர்வதென்றால் அக்கது நிக்காக இருக்க வேண்டும். சகோதரர்களே, இது ஒரு சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். சகோதரர், இப்படி விவாகரத்து செய்யப்பட்டு விட்டால் அதுக்கு போல பிரிஞ்சாச்சு, அதுக்கு பின்னாலே பிரிந்தாச்சு. இப்படி இந்த சமுதாயத்திலே பிரிந்த பின்னால் குழந்தைகள், அதாவது பெரிதும் பாதிக்கப்படுகின்றவர்கள் குழந்தைகள். இதை இவங்க ரெண்டு பேரும் சொந்த பிரச்சனையில் பிரிஞ்சு போயிருப்பார்கள், நடுவுல பாதிக்கப்படுறது குழந்தைகள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில பெண்கள் தலாக் பண்ணிவிட்டு பிரச்சனையில் பிரிந்து போகிறார், எப்படி தெரியுமா, ஓண்ட புள்ள தானே, அந்நியாயம் செஞ்சு தான் வளர்ப்பேன், அரசாங்கம் அவளுக்கு சார்பாக தீர்ப்பளித்திருந்தால் அந்நியாயம் செஞ்சு தான் வளர்ப்பேன், கிழமைக்கு ஒரு முறை தான் கடைசியில் வாதாடி கிழமைக்கு ஒரு முறை தான் காட்டுவேன் என்ற முடிவுக்கு அந்த காலி கோடு தள்ளப்படுகிறது. இப்போ கிழமைக்கு ஒரு முறை காட்டுறது எப்படி, ஒரு கிரவுண்டுக்கு கூட்டிட்டு வரது பிள்ளைய, குழந்தை ஒரு மணித்தியாலும் அவரை தந்தையோட விளையாட விடுறது, அப்புறம் புள்ளி எடுத்துட்டு போயிடுறது, எப்படி ஒரு வேதனையா இருக்கு. அதாவது பிரிந்த பின்னால் பிள்ளையுடைய வாழ்க்கையை பாதிக்கப்படாமல் நடந்து கொள்ள வேண்டும். பெற்றெடுத்தவர்களுக்கே அதுல ஒரு புரிந்துணர்வு இல்லை என்று சொன்னால்
எப்படி உதவி செய்கின்றவர்களுக்கு ஒரு புரிந்துணர்வு வரும். கிழமைக்கு ஒரு முறை காட்டுறது, கிழமைக்கு ஒரு முறை தான் காட்டுற காட்டி எடுத்துட்டு போயிருது. இப்படியான நிலைமைகள் எல்லாம் சமுதாயத்தில் இருப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, இது சமுதாயத்திலே பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள், இந்த விதவைகள் என்ற காரணமாக பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள்.